குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இரு புள்ளி நிறைகளின் நிறைமையம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இரு புள்ளி நிறைகளின் நிறைமையம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறை மையத்திற்கான சமன்பாடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறை மையத்துக்கான சம்பன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த சமன்பாட்டின் மூலிமா எக்ஸ் அச்சில் முறையே, எக்ஸ் அச்சில் முறையே எக்ஸ் ஒன் மற்றும் எக்ஸ் டூ தொலைவில் அமைந்துள்ள M1, M2 என்ற இரண்டு புள்ளி நிறைகளின் நிறை மையத்தை நம்ம என்ன பண்ண நம்ம கண்டறியலாம். சரிங்களா? அப்போ இந்த நேரில் பார்த்தோம் அப்படின்னா, ஆய அச்சு அமைப்பை பொறுத்து, ஆய அச்சு அமைப்பை பொறுத்து நிறை மையத்தின் நிலை வந்து நம்ம மூன்று வழியில் என்ன நம்ம மூன்று வழியில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ இரு புள்ளி நிறைகளோட நிறை மையத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆய அச்சு அமைப்பை பொறுத்து என்ன நம்ம நிறை மையத்தோட நிறைகள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மூன்று வழிகளை நம்ம அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நேர்வு என்ன அப்படின்னா, நிறைகள் நேர் எக்ஸ் அச்சில் உள்ள பொழுது, அதாவது அந்த இரண்டு நிறைகளானது எப்படி இருக்குது, நேர் எக்ஸ் அச்சில் உள்ள போது அதோட நிறை மையம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இரண்டு நிறைகள் பார்த்தோம் அப்படின்னா, நேர் எக்ஸ் அச்சில் இருக்குது, இதுதான் எக்ஸ் அச்சு. சரிங்களா? நேர் M1, M2 அப்படிங்கிற ரெண்டு நிறைய வந்து எப்படி இருக்குது, நேர் எக்ஸ் அச்சில் இருக்குது. இங்கே அப்படின்னா ஓ அப்படிங்கிறது ஆதிப்புள்ளி. சரிங்களா? ஓங்கிறது என்ன அப்படின்னா ஆதிப்புள்ளி. அப்போ ஆதிப்புள்ளியிலேருந்து M1 அப்படிங்கிறது எந்த நிலை, எவ்வளோ டிஸ்டன்ஸில், அதாவது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா X1 டிஸ்டன்ஸில் இருக்குது. M1 அப்படிங்கிற புள்ளியானது பார்த்தா X1 நிலையில் தொலைவில் எப்படி இருக்குது, M1 பொருளானது இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி X2 டிஸ்டன்ஸில் M2 அப்படிங்கிற பொருளானது இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு பொருள்களோட நிறை மையம் எக்ஸ் அச்சில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎம் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ், இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நிறை மையம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் காட்டியுள்ளது போல M1, M2 என்ற நிறைகள் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஆதிப்புள்ளியை பொறுத்து நேர் எக்ஸ் அச்சில் முறையே, அந்த ரெண்டு நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா நேர் எக்ஸ் அச்சில், X1 மற்றும் X2 நிலைகளில். சரிங்களா? அப்போ ஆதிப்புள்ளியிலிருந்து M1 அப்படிங்கிற நிறை பார்த்தோம் அப்படின்னா X1 நிலையிலையும், M2 அப்படிங்கிற நிறை பார்த்தோம் அப்படின்னா X2 நிலையிலையும் இல்லை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ நேர் எக்ஸ் அச்சிலேயே XCM சென்டர் ஆஃப் மாஸ், எக்ஸ் ஆக்ஸில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், அப்போ XCM என்ற தொலைவில் அமைந்த நிறை மையத்தின் சமன்பாடானது, நிறை மையத்தின் சமன்பாடானது பார்த்தோம் அப்படின்னா XCM ஈக்குவல் டு M1 X1 plus M2 X2 by M1 plus M2. சரிங்களா? அப்போ இந்த நேர்வு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு நிறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அச்சில் இருக்கும், ஆதிப்புள்ளியை பொறுத்து X1 X2 அப்படின் நிலையில் M1 M2 அப்படின் நிறைகள் இருக்குது. அப்போ அதோட இரண்டு நிறைகளில் எக்ஸ் தொலைவை பொறுத்து அதோட நிறை மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா XCM ஈக்குவல் டு M1 X1 plus M2 X2 by M1 plus M2. சரிங்களா? இதிலே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது நேர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைகளில் ஏதேனும் ஒன்று ஆதியுடன் ஒன்றியுள்ள போது, இரண்டு நிறை இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இரண்டு நிறைகளை ஒன்று எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆதிப்புள்ளியோட ஒன்றியுள்ள போது அப்போ நிறை மையம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதற்கான நம்ம டயக்ராம் இங்கே பாருங்கள். இரண்டு நிறைகளில் ஒரு நிறை என்ன ஆகுது அப்படின்னா ஆதிப்புள்ளியோடு இருக்குது. அது என்ன நிறை அப்படின்னா M1 அப்படிங்கிற நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஆதிப்புள்ளியில் இருக்குது. சரிங்களா? M2 அப்போ அந்த M2 அப்படி நிறைய பார்த்தோம்னா ஆதிப்புள்ளியிலேருந்து X2 நிலையில் இருக்குது. M2 அப்படிங்க நிறையானது ஆதிப்புள்ளியிலேருந்து எப்படி இருக்குது, X2 நிலையில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான். சரிங்களா? பாதிப்புள்ளியிலேருந்து அந்த நிறை மையம் பார்த்தோம் அப்படின்னா சிஎம் சென்டர் ஆஃப் மாஸ். சரிங்களா? அதுதான் பார்த்தோம்னா நிறைகளில் ஏதேனும் ஒன்று ஆதிப்புள்ளியோடு ஒன்றியுள்ள போது அதோட நிறை மையம் எப்படி இருக்கும் அதுக்கான சம்பாடு நம்ம பார்க்கலாம். பாருங்க, படத்தில் காட்டியுள்ளவாறு. சரிங்களா? ஏதேனும் ஒரு நிறையானது ஆய அச்சின் ஆதிப்புள்ளியோடு ஒன்றியுள்ள போது கணக்கீடானது இன்னும் எளிதாக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ புள்ளி நிறை M1 ஆதிப்புள்ளியோடு என்னது ஒட்டுக்காக இருக்குது. அப்போ அதன் நிலை, அப்போ X1 அப்போ நிலை என்ன ஆகுதுன்னா சுழியாகுது. அப்போ X1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ நிறை மையம் என்ன அப்படின்னா XCM ஈக்குவல் டு M1. X1னோட மதிப்பு என்ன அப்படின்னா இங்கே 0. அப்போ X1னோட இடத்துல என்ன பண்ணணும் நம்ம 0 அப்ளை பண்ணிக்கணும் நம்ம. அப்போ ப்ளஸ் M2 X2 by M1 plus M2. சரிங்களா? இது என்ன பண்ண நம்ம, இதை மேலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை
எளிதாக்கும் போது எக்ஸ்எம் ஈக்குவல் டு எம் டூ எக்ஸ் டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. சரிங்களா. மூன்றாவது நேர்வு என்ன அப்படின்னா, நிறை மையமானது ஆதியுடன் ஒன்றியுள்ள போது, அதாவது சிஎம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்னது ஆதி புள்ளியோட ஒன்றியுள்ள போது, அப்போ நிறை மையமானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா. இப்போ பாருங்கள், சிஎம் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆதி புள்ளியோட ஒன்றின இருக்குது, அது ஒன்றாக இருக்குது. அப்போ எம் ஒன் நிறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோடய நிலை எப்படி இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்ஸில் இருக்குது. அப்போ நிலை வந்து மைனஸ் எக்ஸ் ஒன். சரிங்களா. நிறைமை எங்கே இருக்குது? ஆதி புள்ளியோடு இருக்குது. அப்போ அந்த எம் ஒன் நிறை எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆதி புள்ளியிலிருந்து மைனஸ் எக்ஸ் ஆக்ஸி தொலைவில் இருக்குது, அந்த மைனஸ் எக்ஸ் ஆக்ஸில் இதில் இருக்குது. அப்போ நிறை என்ன அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ அந்த எம் ஒன் நிறைங்கிறதுனா மைனஸ் எக்ஸ் ஒன் நிலையில் இருக்குது. அதேமாதிரி எம் டூ எங்கே இருக்குது, நிறை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதி புள்ளியிலேருந்து எக்ஸ் டூ நிலையில் இருக்குது. இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ப்ளஸ் எக்ஸ் ஆக்ஸ் அதில் இருக்குது. அதோட நிலை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் டூ நிலையில் எம் டூ அப்படிங்கிற நிறையானது இருக்குது. சரிங்களா. இதான் பார்த்தோம் அப்படின்னா நிறைமயமானது ஆதியுடன் ஒன்றியுள்ள போது. சரிங்களா. அப்போ ஆய அச்சு அமைப்பின் ஆதி புள்ளியானது நிறை மையத்தோடு ஒன்றியுள்ள போது எக்ஸிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோ. சரிங்களா. அப்போ மேடம் படத்தில் காட்டியுள்ளவாறு எம் ஒன்னின் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்குறி எக்ஸ் அச்சில் அமையும். அப்போ எம் ஒன்னோட நிலையானது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்குறி எக்ஸ் அச்சில் அமையும். எனவே இதன் நிலை எதிர்குறியாக இருக்கும். அதோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்குறியாக இருக்கும். சரிங்களா. அப்போ நம்ம சொல்லியாச்சு எக்ஸ்எம்ங்கிறது என்னவாக இருக்கும், ஜீரோ. அதுதான் அங்கே நம்ம எக்ஸ்எம் எடுத்து என்ன போட்டிருக்கோம், நம்ம ஜீரோ அப்படின்னு நம்ம அங்கே போட்டிருக்கோம். சரிங்களா. அப்போ எம் ஒன் எக்ஸ் ஒன், இப்போ எக்ஸ் ஒன் எந்த நிலையில் இருக்குது, எதிர்குறி எக்ஸ் அச்சில் இருக்குது. அதை நம்ம இங்கே மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் எம் டூ எக்ஸ் டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. சரிங்களா. அப்போ ஜீரோ ஈக்குவல் டு எம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எம் டூ எக்ஸ் டூ. இங்கே எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அந்த டேர்ம் என்னவாயிரும், ஜீரோவாயிரும். சரிங்களா. அதாவது இங்கே இந்த எம் ஒன் எம் டூ என்ன பண்ணுறோம், இந்த எம் ஒன் எம் டூ நம்ம என்ன பண்ணணும் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்னாகும், இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னாகும் அப்படின்னா ஜீரோவாயிரும். அப்போ தேர்ஃபோர் ஜீரோ ஈக்குவல் டு எம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எம் டூ எக்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன நம்ம இந்த டேர்ம் என்ன பண்ணணும், நம்ம நல்ல இடது பக்கம் கொண்டு வந்துடுறோம். அது என்ன அப்படின்னா எம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் நம்ம எடுத்து பார்க்க கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ எம் ஒன் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எம் டூ எக்ஸ் டூ. சரிங்களா. அப்போ இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள சம்பாடு எதை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்திறன்களின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது எம் ஒன் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எம் டூ எக்ஸ் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருப்பத்திறன்களின் தத்துவ சமன்பாடு. சரிங்களா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சீராக பரவியுள்ள நிறையின் நிறை மையம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதாவது ஒரு பெரிய பொருளில் நிறையானது சீராக பரவியுள்ளது எனில், சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு பெரிய பொருளுமே பொருள் எடுத்துகிட்டு என்னது எதனால் ஆனது, துகள்களால் ஆனது. சரிங்களா. அப்போ அந்த ஒரு பெரிய பொருளானது எதனால் நிறை அப்போ நிறையானது பார்த்தோம் அப்படின்னா சீராக பரவிருக்கு. ஒரு பெரிய பொருள் இருக்குது, அது நிறைய எப்படி இருக்குது, சீராக ஒரே மாதிரி எப்படி இருக்குது, சீராக பரவிருக்குது. சரிங்களா. அதில் ஒரு சிறிய நிறை, அதாவது இந்த சிறிய நிறை என்னென்ன டெல்டா எம், சரிங்களா, அதில் பதில் ஒரு சிறிய நிறை ஆனது புள்ளி நிறையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா. இப்போ ஒரு பெரிய பொருள் இருக்குது, பொருள்னாவே நம்மளுக்கு தெரியும் துகள்களால் ஆனது, மிகச்சிறிய துகள்களால் ஆனது. சரிங்களா. அப்போ அந்த பொருளில் நிறையானது எப்படி இருக்குன்னு சீராக பரவி இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு சிறிய நிறை என்னது டெல்டா எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சிறிய நிறையானது புள்ளி நிறையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேலும் அச்சிறிய துகள்களுடைய என்ன பண்ணுறோம், அச்சிறிய துகள்களுடைய நிறைகளின் கூட்டுத்தொகை என்ன பண்ணணும், நம்ம கூட்டுத்தொகை என்ன பண்ணணும், நம்ம நிறைகளின் கூட்டுத்தொகையினை கொண்டு நிறை மையத்தின் ஆயத்தொலைவுகளை சமன்பாட்டின் மூலம் நாம் பெறலாம். சரிங்களா. அது நமக்கு தெரியும் நிறை மையத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா எக்ஸ்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் சிஎம் ஈக்குவல் டு சமேசன் டெல்டா எம்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ பை சமேசன் டெல்டா எம்ஐ. இது எக்ஸ் ஐ தொலைவு இருந்து அப்படின்னா அதுக்கான நிறைமை என்ன அப்படின்னா எக்ஸ் சிஎம்
equal to summation delta mi into xi by summation delta mi. சரிங்களா, இதில் பார்த்த அப்படின்னா அந்த பெரிய பொருள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பொருளானது சீராக பரவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்போ அந்த நிறையானது பார்த்த அப்படின்னது அதாவது அளவிடக்கூடிய நிலையில் இருந்துன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமேசன் யூஸ் பண்ணணும். அதாவது அளவிடக்கூடிய அளவில் அந்த நிறையானது பரவி இருந்தது அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணணும், நம்ம சமேசன் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி ஒய் ஆயாச்ச தொலைவாக இருந்து அப்படின்னா அப்போ அதுக்கான நிறை மையம் என்ன பார்த்த அப்படின்னா ஒய் சிஎம் ஈக்குவல் டு சமேசன் டெல்டா எம்ஐ ஒய்ஐ பை சமேசன் டெல்டா எம்ஐ. சரிங்களா, அதே மாதிரி இசட் ஆயத்தொலைவு, இசட் அச்சில் ஆயத்தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா அது நிறைமையும் என்னவாக இருக்கும் அப்படின்னா இசட் சிஎம் ஈக்குவல் டு சமேசன் டெல்டா எம்ஐ இசட் ஐ பை சமேசன் டெல்டா எம்ஐ. சரிங்களா, இது பார்த்த அப்படின்னா அந்த பொருள் வந்து சீராக பரவி இருக்குது, அதே மாதிரி இது அளவிடக்கூடிய அளவில் அந்த நிறையானது பரவி இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்மில் நம்ம சமேசன் யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, அது இல்லாமல் மற்றொரு வகையில் என்ன பண்ணணும் பாரு, அதே மாதிரி மற்றொரு வகையில் அந்த சிறிய துகள்களின் நிறையை மீநுண் மதிப்பாக, அது மீநுண்ணு ரொம்ப ரொம்ப சின்னது, அப்போ அது அப்போ அந்த பொருள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த துகள்களானது வந்து இன்ஃபினிட்டிவாக இருந்தது அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அளவிட முடியாது, அதாவது என்ன முடியாது, அப்போ அந்த மீநுண் மதிப்பாக அதாவது மிகச்சிறியது டிஎம் கருதும்போது, மிகச்சிறிய அளவாக நம்ம கருதும்போது பார்த்தோம்னா அந்த கூட்டுத்தொகை என்ன பண்ண நம்ம கீழ்கண்டவாறு தொகையீடாக நாம் கூறலாம். அதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம அளவிடக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ண நம்ம சமேசன் கூட்டு சராசரி நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, அதே அளவிட முடியாத இருந்து என்ன பண்ணாங்க, நம்ம தொகையீடு அதாவது இன்டெக்ரல் நம்ம அங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா நம்ம அந்த சிறிய துகள்கள் பார்த்த அப்படின்னா துகள்கள் நிறைய அப்படின்னா மீநுண் மதிப்பாக அதாவது மிகச்சிறிய மதிப்பாக கருதும்போது என்ன பண்ண நம்ம அந்த கூட்டுத்தொகை நம்ம தொகையீடுகள் மூலமாக இதை நம்ம பெறலாம். சரிங்களா, அப்போ தொகையீடும் போது என்ன அப்படின்னா இன்டெக்ரல், அப்போ எக்ஸ்சிஎம். சரிங்களா, அப்போ எக்ஸ்சிஎம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம். சரிங்களா, அதே மாதிரி ஒய் சிஎம். சரிங்களா, ஒய் ஒய் ஆயத்தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா அதில் மதிப்பு என்ன அப்படின்னா நிறை மையம் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னா ஒய் சிஎம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒய் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இசட் ஆயத்தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா நிறை மையம் என்ன அப்படின்னா இசட் சிஎம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இசட் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம் இந்த சமன்பாடு. சரிங்களா, அப்போ சமேசன் எங்கே நம்ம யூஸ் பண்ணால் அந்த நிறைய மதிப்பானது என்னது அளவிடக்கூடிய மதிப்பாக இருக்கணும். சரிங்களா, அப்போ நம்ம சமேசன் கூட்டு சராசரி நம்ம கண்டுபிடிப்போம். அதே அளவிட முடியாத அளவாக இருந்துன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பொருள் இருக்குது, அதில் என்னது இருக்குது நிறையா துகள்களானது சீராக பரவி இருக்குது, அப்போ சீராக பரவி இருந்தாலும் அது என்ன முடியாத அளவில் இருந்தது அதாவது இன்ஃபினிட்டிவாக இருந்தது முடிவிலியாக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்டெக்ரல் வேல்யூ மதிப்பு தான் இது, அதாவது ஃபார்முலா தான் இது. அது என்ன அப்படின்னா எக்ஸ்சிஎம் அண்டு ஒய்சிஎம் அண்டு இசட் சிஎம் மதிப்புன்னு இன்டெக்ரல் இசட் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம். சரிங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா மீநுண் மதிப்பு என்பது சுழியை நோக்கி செல்லக்கூடிய மிக மிக சிறிய அளவாகும். இங்கே மீநுண் மதிப்பு அதாவது இன்டெக்ரல் அதாவது தொகையீடுங்கிறது என்ன அப்படின்னா மதிப்பு என்ன, அப்போ மதிப்பு என்பது என்ன அப்படின்னா சுழியை நோக்கி செல்லக்கூடிய மிக மிக சிறிய அளவாகும். அப்போ அது அடங்கக்கூடிய பொருள் அதாவது அந்த பொருட்களுடைய அந்த துகள்களுடைய நிறையை பார்த்தா எப்படி இருக்குது, அதாவது சுழி கிடையாது, அது சுழியை விட என்னது சுழி கிடையாது, அந்த நிறையோட மதிப்பு பார்த்தோம்னா சுழி கிடையாது, ஆனால் மதிப்பு எப்படி இருக்காது மிக 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 சிறிய அளவாக இருக்கும். எது அப்படின்னா அந்த பொருளில் அடங்கியுள்ள துகள்கள். சரிங்களா, அப்போ அதன் மதிப்பு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக சுழியை நோக்கி செல்லக்கூடியது, அது என்ன சொல்லுவோம் நம்ம டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜீரோ கிடையாது, என்னது ஜீரோக்கு நியரஸ்ட்டாக மிக நெருங்கிய மதிப்பு பெற்றிருக்கும், அதை நம்ம என்ன சொல்லுவோம் மீநுண் மதிப்பு அப்படின்னு நம்ம அங்கே சொல்லுவோம். சரிங்களா, இதான் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா சீராக பரவியுள்ள நிறைகளின் நிறை மையம். சரிங்களா,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.